கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:25. லூக்கா 19:25, Luke 19:25. அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். என்ன, அங்கே இருந்தவங்களால் என்ன தாங்கிக் கொள்ள முடியல, இது சரியானது இல்லை, திஸ் இஸ் நாட் ஈக்குவாலிட்டி, இது சமநிலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தனுக்கு இருக்குது, அவன்கிட்ட எதுக்கு இன்னும் மறுபடியும் கொடுக்கணும், இல்லாதவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம உலக வழக்கம் பிரகாரம் என்ன செய்வோம், சரி அவன்கிட்ட இல்லையா, சரி இல்லாதவன் யார் பாருக்கான், அவனுக்கு கொடு, இதுதானே நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை, ஏற்கனவே அதிகமாக வச்சுருக்கவன்கிட்ட கொண்டு போய் கொடு. அப்போ என்னென்னா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு தேவன் எப்போவுமே உயர கொடுப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோசேப்பு எடுங்க, யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அவர் வந்து போகிற இடத்துல அவங்க சகோதரர் இல்லை, அவர் அப்பா சொன்ன இடத்துல இல்லை, அவர் திரும்பி வரலை. அங்கே கேட்குறாரு, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க செக்கம் போயிட்டாங்க, செக்கம் போகிறாரு, அங்கேயும் இல்லை, இப்போ தான் அங்கேருந்து போனாங்கன்னு தேடி போகிறாரு. அப்போ அவர் உண்மை உள்ளவராக இருந்து அதை சீரியஸாக எடுத்து பண்ணவங்க கர்த்தர் என்ன பண்ணார், கரெக்டாக அவர் எகிப்துக்கு ஒரு அடிமையாக கொண்டு வந்தார், அதன் மூலமாக திட்டத்தை நிறைவேற்றினார். தாவீது யாரும் பார்க்காத போது அவர் வந்து ஃபிடில் வச்சுட்டு காட்டில் படுத்துக்கிட்டு கர்த்தரை பாடி துதிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால் ராஜாவாக கொண்டு வச்சார். ராஜாவாக இருக்கும்போதும் கர்த்தரை பாடி துதித்து ஆடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். யாரும் பார்க்காத போது அவர் வந்து ஒரு சிங்கத்தையும் ஆட்டக்கவும் வந்த கரடியும் கொண்டார், எல்லாரும் முன்னாடி அவ்வளோ பெரிய கோலியாத்தையும் அடித்தார். அப்போ என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன காரியங்களில் உண்மையாக இருக்கிறீங்களோ அதை வச்சு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆனால் உலக வழக்கத்தில் இல்லாதவன்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் எப்போதுமே ஒரு உண்மையாக வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். அதாவது உண்மை இல்லாமல் ஒரே நிலைமையில் இருக்கிறவங்க மேலே போக மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் யார் வந்து உண்மையும் உத்தமமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெகுமானத்தை கொடுப்பார். அதற்கு மென்மேலும் அவர் இன்னும் அதை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதைத்தங்க ஆண்டவர் செய்கிறாரு. என்ன, அவன் 10 ராத்தல் இருக்கா, அவன்கிட்ட 10 ராத்தல் மேலே கொடு. ஆனால் நம்ம உலக வழக்கம் என்ன பார்க்குறோம், ஐயோ அவன்கிட்ட அவ்வளவு இருக்கே என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நம்ம வந்து இந்த நாட்களில் வந்து ஈக்குவாலிட்டி என்கிற பெயரில் தகுதி உள்ளவர்களையும் தகுதி இல்லாதவர்களையும், நன்றாக வேலை செய்பவர்களையும் மோசமாக வேலை செய்பவர்களையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். எப்படி, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும். எப்படி, ஒருத்தர் நல்லா பாடுவதற்கு கிருபையுள்ளவர் இருக்கிறாரு, பாடவே தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வாரம் இவர் பாடுவார், இன்னொரு வாரம் இவர் பாடுவார், எப்படிங்க, ஒருத்தர் நல்லா இசைக்கருவி இசைக்கக்கூடியவர் இருக்கிறாரு, ஆனால் இன்னொருத்தருக்கு இசைக்கருவி சரியாகவே போட தெரியாது, ஆனால் ஒரு வாரம் இவர் போடட்டும், ஒரு வாரம் இவர் இது பண்ணட்டும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சமநிலை கேட்குறவங்கள நிலைமை யோசிச்சு பாருங்கள். இப்போ சமநிலை கேட்குறாங்க இல்லையா, சபையிலையும் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது கார் ஓட்ட தெரிஞ்சவங்களும் கார் ஓட்ட தெரியாங்க, அவர் ஒரு மணி நேரம் ஓட்டினார், இவர் ஒரு மணி நேரம் ஓட்டணும், உட்காடுறீங்களா நீங்கள், யோசிங்க ஒரு நிமிஷம். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க, அவங்க பாட சரியாக வந்துடும், இல்லை அவங்க பிரசங்கம் பண்ண சரியாக வந்துடும், இல்லை அவங்க மியூசிக் போட சரியாக வந்துடும் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் இப்படி யோசிங்க, ஒருத்தருக்கு கார் ஓட்ட தெரியும் நல்லா, இன்னொருத்தருக்கு ஓட்ட தெரியாது, இன்னொருத்தருக்கு சுமாராக ஓட்ட தெரியும், இல்லை அவர் ஓட்ட சரியாயிருன்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் உட்காருவீங்களா, ஓட்ட தெரியாதவர் கூட மாட்டீங்க. அப்போ எப்படிங்க உங்களுடைய சமநிலை என்பது உங்களுக்கு வரும்போது மட்டும் வலிக்குது, வேற மற்றவங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. அப்போ என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷித்த அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் அதற்கேற்ற கிருபை, அதற்கேற்ற தாளந்து இருக்குது,
அதனால் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் சமனாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையும் வேறுபட்ட அழைப்பும் வேறுபட்ட தாளந்துகளும் வேறுபட்ட வரங்களும் வேறுபட்ட ஆளுகையும் உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் சமநிலை என்கிறதுனால எல்லாரும் சரி என்று எண்ணுவது சரி அல்ல. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, சமநிலை என்பது எல்லாரையும் ஒன்று போல் நடத்துவது மாத்திரமல்ல, ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தாளந்துகளும் வெவ்வேறு கிருபைகளும் வரங்களும் உண்டு என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய். மீட்பர இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாவில் சந்திப்போம்.